ஏழாம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 16 வரை வாசிக்க கேட்போம். The primary freedom of man is the freedom of will. முதல் பாவம் ஏன் நிகழ்ந்தது? மனிதனை படைத்த கடவுள் அவனை பூரண சித்தமுள்ளவனாக, சுவாதீன சித்தமுள்ளவனாக, அதுக்குதான் பேரு ஃப்ரீடம். சுய ஆதீன சித்தம், அதான் சுயாதீன சித்தம் உடையவனாக படைத்தார். அப்படி படைத்த மனிதன் அந்த சித்தத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி சரியாக பயன்படுத்த அவனுக்கு ஒரு பாவமற்ற தன்மையை கொடுத்தார். கவனிச்சுட்டு வரீங்களா? இது ஒரு பெரிய வேத பாடங்க. ஒரு வாரம் தாராளமா படிக்கலாம். ஆனா நமக்கு தான் டைம் இல்லைன்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோமே. You already decided. We have no time, sir. ஆக என்ன வந்து ஒரு சிக்கல்ல நிறுத்திடுறீங்க. நீங்க பல விஷயங்களை தொகுத்து சொல்ல வேண்டியவனாக மாற்றப்படுகிற. ஆக மனிதனை சுவாதீன சித்தம் உள்ளவனாக படைத்தார். அவன் தவறு செய்ய முடியாத படிக்கு அவனுக்கு ஒரு பாவமற்ற தன்மையை கொடுத்தார். பாவமற்ற தன்மையை அவனுக்குள்ளே கொடுத்தார். அவனுக்கு வெளியே பாவமற்ற சூழ்நிலையை வகுத்தார். எங்க பாவம் இருந்தது? படைப்புல பாவம் இல்ல. பாவமற்ற மனிதன் பாவமற்ற சூழ்நிலையில தன்னுடைய சுவாதீன சித்தத்தை பயன்படுத்தி கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். ஏன் மனிதனை படைத்தார்? படைத்ததெல்லாம் படைத்தார் மனுவுக்காக. மனுவை படைத்தார் தன்னை வணங்க. வணங்க மட்டும்தான் அவன் தவறி. எப்படி சார் தவறுனா? அவர் என்ன சொல்றது இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு? அத நான் என்ன கேக்குறது? நல்லா கவனிச்சிருக்கீங்க. அதாவது கடவுள் அவனுக்கு ஆளுகையை வேற கொடுத்தா அதை மறந்துட்டுமே. He has given him an absolute authority over the creatures. ஆதியாகமம் 1:26-27 வருவீர்கள். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தையும் கொடுத்தார். அப்ப அவன் ஆதாமும் ஏவாளும் யோசிச்சுக்கிட்டாங்க, இனி ஏது நமது தோட்டம், பூமி எங்க ராஜ்யம்? ஆகவே கடவுளுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. கடவுள் இருக்கிறாருங்க, இருக்கட்டுங்க. ஆனா கடவுளுக்கு நாம கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கடவுள் கணக்கு கேட்க போவதும் இல்ல. கடவுளால் நம்மை தடுக்கவும் முடியாது, ஏன்னா நமக்கு சுவாதீன சித்தம் இருக்குது. அப்படின்னா தப்பு கணக்கு போட்ட. நாம கூட அப்படிதான் தப்பு கணக்கு போடுறோம். கடவுள் எனக்கு நல்ல வேலை கொடுத்துட்டாருங்க, நல்ல குடும்பம் கொடுத்துட்டாருங்க, இனி அவர் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. அதான் சொன்னான் யோப பற்றி சாத்தான் சொன்னான் பரலோகத்துல, இன்ன ஆண்டவரே யோபு நீ அவனுக்கு அழகான குடும்பத்தை கொடுத்தீர், அழகான சொத்து சுகத்தை கொடுத்தீர், அவனை சுற்றி ஒரு வேலி அடைத்திருக்கிறே. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க, வேலின்ற படத்தை சாத்தான் பயன்படுத்துறான். இஸ் எ ப்ரொடெக்ஷன். அவனுக்கு அழகா கொடுத்துட்டீரு, அவன் இன்னத்துக்கு உன்ன இப்ப பயப்படனா? இப்ப என்ன யாரு கேக்குறது? நான் ராஜா இல்லவா? அப்படிதான் சிந்தித்தாங்க நம்முடைய அருமையான முதல் தாய். எங்களை யாரு கேட்கறது? இன்றைய இளைய தலைமுறையினுடைய மாபெரும் பிரச்சனை, என்ன யாரு கேட்கறது? கேப்பாருப்பா. அரசன் அன்று கொள்ளும், கடவுள் நின்று கொள்ளும். மறந்துடாதீங்க, கட்டாயமா கேட்பார். அது பின் லேடனா இருக்கலாம், ஹிட்லரா இருக்கலாம், சதாம் ஹுசேனா இருக்கலாம், அபு சலீமா இருக்கலாம், லிஸ்ட் போதுமா? யாருன்னா இருக்கலாம். கட்டாயமா கேட்பாரு. அவர் கேட்கிற நேரத்தில் நாங்களா கூட இருக்க முடியாது. அதான் ஒரு சின்ன சிக்கலுங்க. ஐயோ சார் காப்பாத்து, நாங்க எங்க வேலையில இருக்கோம். கருமையானவர்களே, மனிதனுடைய சித்தம் கடவுளால் கொடுக்கப்பட்டது. கடவுளுக்காக பயன்படுத்தப்பட வேண்டியது. கடவுளை எதிர்த்து அல்ல, கடவுள் தம்மை எதிர்த்து செயல்பட மனிதனுக்கு சித்தத்தை கொடுக்கவில்லை, சுவாதீனத்தை கொடுக்கவில்லை, அதிகாரத்தை கொடுக்கவில்லை, பரிசுத்தத்தை கொடுக்கவில்லை, மகிமையை கொடுக்கவில்லை. அவனை மகிமையினால் முடிசூட்டினார்னு சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆக மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட எதுவும் கடவுளுக்கு எதிராக திரும்பக்கூடாது. ஆனா இன்றைக்கு நம்ம கடவுளுக்கு எதிராக பயன்படுத்தி நிற்கிறோமே. ஆதாம் ஒரு முறைதான், ஆதாமும் ஏவாளும் ஒரு முறைதான் தேவனுடைய கற்பனையை
மீறினார்கள். ஆனா இந்த ஒரு ஒரு தீர்மானம், ஒரு மீறுதல் இன்றைக்கு முழு உலகத்தையும் முழு மனித குலத்தையும் சாபத்துக்குள்ளாக அடைக்கி போட்டது. ஒன் டிசிஷன் brought the sin, the fall, the death, the destruction, the hell. அப்படியே போயின்னு இருக்கு பார். ஒரே தீர்மானம் தான், ஒரே தீர்மானம். நான் ஏன் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு ஏவாள் சிந்தித்தார். ஆக 12 வசனங்களில் இருந்து 12, 13, 14 வசனங்களிலுமா ஆண்டவர் தம்முடைய மலை பிரசங்கத்தை முடிக்கின்றார். முடிக்கும்போது தம்முடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த மக்களிடத்துல நீங்கள் தீர்மானிக்க வேண்டும், உங்களுடைய தீர்மானங்களுக்கு நீங்கள் பொறுப்பு ஏற்க வேண்டும், உங்களுடைய தீர்மானங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதையை உருவாக்குகின்றன. யுவர் டிசிஷன் மேக்ஸ் த வே. பின்லாண்டன், அவன் பின்லாண்டா மாதிரி அமெரிக்காவில் படித்தவன், ஒரு மாபெரும் சவுதி அரேபியா செல்வ ராஜ குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் 12வது பிள்ளைன்னு நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியா இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் 4 மனைவி இல்லைங்களா. It was not an ordinary man. சும்மா சில்ற இல்ல, இங்க துண்டு பீடி பூச்சின்னு அப்படி சுத்தி நிக்கிட்டு நிக்கிற பையன் இல்ல. நிறைய பேருக்கு தீவிரவாதினா புரிய மாட்டேன்னு, ரோட்ல பொறிக்கணும் அப்படியே சுத்தின்னு வரான்ல, அப்படி இல்லப்பா அவன். He had his education in US. One of the brilliant student. அவனுடைய அறிவு, அவனுடைய திறமை அனைத்தையும் இஸ்லாமினுடைய தீவிரவாதத்துக்கு வித்திட்டது. ஒரு தீர்மானம் இவ்வளவு பெரிய அழிவை இந்த உலகத்திலே கொண்டு வர முடியும் என்பதற்கு பல உண்மைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், பல வரலாற்று சான்றுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆக தீர்மானங்கள் மிக முக்கியமானவைகள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 12, 13, 14 வசனங்களிலே அல்லது தொடர்ந்து வருகிற 28 வசனம் முடிய மூன்று வாழ்வின் மூன்று அம்சங்களிலே மூன்று முக்கிய தீர்மானங்களை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். எதிர்பார்க்கிறார் என்று சொல்வதை விட அறிவுறுத்துகிறார். வாழ்க்கையின் மூன்று தவிர்க்க முடியாத அம்சங்கள் என்னப்பா மூன்று அம்சங்கள்? முதல் அம்சம், என் வாழ்க்கையை, வாலிபர் தம்பி தங்கையாரை தான் நான் மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கேன். என் வாழ்க்கையை வழி நடத்த போவது, என் வாழ்க்கையின் பாதையை தீர்மானிப்பது நானா கடவுளா? Who is going to decide which way I'm going to live? நான் எந்த வழியிலே வாழப்போகிறேன், எந்த பாதையை தெரிந்து கொள்ளப் போகிறேன், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறேன் என்று தீர்மானிப்பது நானா கடவுளா? வாழ்க்கையில் அந்த கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஆக இரண்டாவது கேள்வி ஆங்கிலத்தில் choice of the direction of our life. என் வாழ்க்கையில் இன்னைக்கு 10ஆம் வகுப்பு முடிஞ்சு 11ஆம் வகுப்பு முடியும் போது எல்லாம் யோசனை பண்றேன், என்ன படிக்க போறீங்க, என்ன தீர்மானம் பண்ணுங்க, எந்த குரூப், எந்த ப்ரொஃபஷன், எந்த இது. So that decides your life. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை அந்த தீர்மானம் தான் வகுத்து கொடுக்கிறது. அபு சலீம், அபு சலீமை குறித்து நீங்க பேப்பர்ல படிப்பேன். உத்தரப்பிரதேசத்துல ஒரு வக்கீலுடைய மகன், அவங்க அப்பா திடீர்னு செத்துடுற, அவங்க அப்பா திடீர்னு செத்துடுறார். அவங்க அப்பாவுக்கு 7 ஆம்பளை பசங்க, 3 பொம்பளை பிள்ளைங்க, பெரிய குடும்பம். அந்த அம்மா விதவி ஆயிடுது. அபு சலீமை படிக்க வைக்க வழி இல்லை. ஒரு தீவிரவாதி எப்படி உருவாக்கப்படுகிறார்? அபு சலீமுக்கு யாரோ சொல்றாங்க, டே நீ பம்பாய்க்கு வந்தீனா நல்லா வாழலாம்பா. சரின்னு சொல்லிட்டு திருட்டு ரயில் ஏறி, லக்னோல இருந்து திருட்டு ரயில் ஏறி பம்பாய் வந்து சேர்றான். பம்பாயில எடுபடியா இருக்கிறான், ஒரு மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யறான். செய்தியில வந்ததுங்க, இவா சார் மெக்கானிக் சொல்லிங்களா, மோட்டர் பைக்க மெக்கானிக் ஷாப்ல வேலை செய்யறான். அப்புறம் அங்கங்க பிச்சை எடுத்து ஒரு பெட்டி கடை போடுறான். அந்த பெட்டி கடையின் மூலமாக அப்படியே போதை மருந்து விற்க ஆரம்பிக்கிறான். இந்த போதை மருந்தியின் மூலமாக பாம்பே தாதாக்களோடு அவனுக்கு தொடர்பு ஏற்படுத்தும். தாதாக்கள் புரியுதா, ரவுடிகள், அவர்களோடு அவனுக்கு தொடர்பு ஏற்படுத்தும். அந்த தொடர்பு ஏற்படுத்தப்பட்டு அவங்களுடைய முறைகளை கற்றுக்கொள்ளுகிறான். அவர்களுடைய உதவியோடு கூட இந்த மாதிரி கேங்ஸ்டர், காசுக்காக கொலை செய்கிற ஒரு நபராக மாறுகிறான்.
தன்னுடைய பதினோராவது வயதுல தகப்பனை இழந்தபடியினாலே படிப்பு வாய்ப்பை இழந்தபடியினாலே நான் எப்படியாச்சும் வாழ வேண்டும். அவன் சொல்றான், நான் எப்படியாச்சும் பணம் சம்பாதிக்கணும். தட் இஸ் ஒன்லி கோல். உன்னுடைய தீர்மானம் உன்னுடைய பாதையை வகுக்கிறது. அதுக்குதான் இதுக்கே டைம் போயிருதுங்களே, நம்ம இன்னும் வசனத்துக்குள்ளே வரல. இந்த தாதாக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த தாதாக்கள் எப்படி பண முதலாளிகளை கருப்பு பணம் வைத்திருப்பவர்களை மிரட்டி பணம் சம்பாதிப்பது அப்ப கண்டுபிடிச்சான். என்னடா வியாபாரம் தொழிலே, சும்மா ஒரு போன் கால்லயே பணம் வந்து கொட்டணும். கொட்ட ஆரம்பிச்சு அபு சலீம் எத்தனையோ கோடி சும்மா கணக்கே இல்ல, அவனுக்கே தெரியாதுன்றாங்க. இந்தியாவில் அவனுக்கு எவ்வளவு சொத்துன்னு அவனுக்கே தெரியாது, அமெரிக்கால எவ்வளவு சொத்துன்னு அவனுக்கே தெரியாது, இன்னும் தெரியாது. சும்மா விளையாட்டு இல்ல அபு சலீம். ஜஸ்ட் அ போன் கால் வில் பிரிங் இன் கோ ருபீஸ். அப்படியே ஒரு போன் அடிச்சா போதும், அப்படியே பணம் வந்து அப்படி கொட்டணும். தாவூது இப்ராஹிம் என்கிற இல்லைங்களா இன்டர்நேஷனல் தாதாவோடு அவனுக்கு தொடர்பு கொடுக்கப்படுகிறது. ஆக மும்பை குண்டு வெடிப்பில் அதை திட்டமிட்டு அதை செயல்படுத்தின ஒரு முக்கிய தலைவனாக அபு சலீம் ஒரு தீர்மானம். இன்னைக்கு பதினோராவது வயதுல நான் மும்பைக்கு போக வேண்டும், பணம் சம்பாதிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கையா? என்னப்பா இதுக்கு மேல ஏதாச்சும் விளக்கணுமா? வாலிப தம்பி மாறு, நீங்க தயவுச்சு ஞாபகம் வச்சுக்கின்றாங்க, எங்களுக்கு டைமே கிடையாதுங்க. ஆக என் வாழ்க்கையை வழியை தீர்மானிப்பது நானா கடவுளா அப்படின்றது செழிப்பான்ற 12 முதல் 14 வசனம். இரண்டாவது சொல்றாரு 15 வசனம் முதல் கிட்டத்தட்ட 16 வசனத்துல உன்னுடைய வாழ்க்கையை வழி நடத்த போகிறவர்கள் யார், உன் வாழ்க்கையின் வழியை தீர்மானிக்கிறவர் யார் என்பது முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, ஹூ இஸ் கோயிங் டு இன்ஃபுளுயன்ஸ் யுவர் லைஃப், உன்னுடைய போதகன் யார், உன்னுடைய வழிகாட்டி யார். சும்மா சொல்லுங்க ஆண்டவர் 15 முதல் 16 கிட்டத்தட்ட 22 வரைக்கும் அவர் சும்மா இஸ் நாட் வேஸ்டிங் டைம். த ராங் இன்ஃபுளுயன்ஸ், தவறான செல்வாக்கு, தவறான போதனை, தவறான மாதிரி, தவறான மதம், இவைகளினாலே நீ வழி நடத்தப்பட போகிறாய். ஏ டபிள்யூ பிங்க், கடந்த நூற்றாண்டிலே வாழ்ந்த தலை சிறந்த தேவனுடைய தாசன் ஆத்தர் டபிள்யூ பிங்க், அவர் தன்னுடைய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பிஏ படித்துக் கொண்டிருக்கும் போது அவரை வந்து ஒரு நண்பர்கள் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு போறாங்க. இங்க வாப்பா, வாஸ் எ பிரில்லியன்ட் மேன். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டினா புரியணும் இல்லைங்களா? அவர் 2 ஆண்டு மாணவனாக இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பையன், அவங்க அப்பாவுக்கு அவர் 2வது பையன் நான் நினைக்கிறேன். ரொம்ப காங்கிரிகேஷன் சொல்லுவாங்க, நம்மை போன்ற ஒரு பேப்டிஸ்ட் கட்டுப்பாடான விசுவாச குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பையன், இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்கும்போது அவரை ஒரு தவறான கூட்டத்துக்கு நண்பர்கள் கூட்டி செல்றாங்க. அது என்னப்பா, அது தியோ பிலாசபிக்கல் சொசைட்டி, எம்மதமும் சம்மதம், எல்லா தத்துவமும் ஒன்றுதான் என்கிற அந்த தத்துவ கூட்டத்துக்கு அவரை கொண்டு செல்லுகிறார்கள். அன்று முதல் அவர் வேதத்தை படிப்பதை நிறுத்தினார், ஆலயத்துக்கு செல்வதை நிறுத்தினார், ஜெபிப்பதை நிறுத்தினார். அதாவது கிறிஸ்து மட்டும் கடவுள் அல்ல, கிறிஸ்தவம் மட்டும் வழி அல்ல, எல்லா மதத்திலும் உண்மை இருக்குது, எந்த மதத்தின் மூலமாகவும் தெய்வத்தை அடையலாம், எல்லா வழிகளும் ஒன்றுதான், விவேகானந்தா கோட்பாடு பின்னால வந்தது இல்லைங்களா அந்த கோட்பாடு. ஆக ஹே டபிள்யூ பிங்க் அதற்கு ஒன்று சென்று வார வாரம் அந்த கூட்டத்துக்கு போக ஆரம்பிச்சார். தன்னுடைய சக நண்பர்களோடு கிறிஸ்தவ நண்பர்களோடு உள்ள உறவை துண்டித்துக் கொண்டார். இது 1 ஆண்டு ஆச்சு, 2 ஆண்டு ஆச்சு, அவங்க வீட்டுக்கு போனார், அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க, அவனுடைய வாழ்க்கையில மாற்றம். என்னப்பா இல்ல, நான் அவங்களோடு பேச விரும்பவில்லை. என்ன தம்பி நீ ஆலயத்துக்கு? நான் ஆலயத்துக்கு வர மாட்டேன், prayer na prayer jawab mata. I do not believe that Christ is the only way. தன்னுடைய 17வது வயதுல ஒரு மாபெரும் crisis. அப்ப அவங்க அப்பா அம்மா பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, உயர்கல்விக்காக நான் படிக்க ஆரம்பிச்சேன், என் பையன் இப்படிப்பட்ட விசுவாச துரோகியா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டானே,
பெற்றோர்கள் நம்ம அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் உயர்கல்வி படிக்கணும்னு விரும்புறோம். உயர்கல்வி தவறு இல்லைங்க, ஆனா உயர்கல்வி விசுவாச துரோகத்துக்கு வழி நடத்துமானால் அது சபிக்கப்பட்டு போவதாக. Let it be cursed. ஏன்னா அவனுடைய கல்வியை விட அவனுடைய ஆத்மா பெருசு. அவனுடைய ஆத்மா பரலோகத்தை அடைய வேண்டும். கண்ணீர் விட்டு ஜெபிச்சான். அவனோட ஒண்ணு நான் பேச மாட்டேன்ட்டான். உங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல என்ன நீங்க வீட்டை விட அனுப்பினா அங்கதான் தெரியுமே உங்களுக்கு. 18 வயதுல வீட்டை விட்டு வெளியே போயிடலாம். ஆக பெற்றோரால ஒண்ணுமே செய்ய முடியல. தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் ஆத்தர் பிங்கோட பேச ஆரம்பிச்சார். மிக அற்புதமான ஒரு மாற்றம். தியோசபிக்கல் சொசைட்டியினுடைய சில பொய்யான உபதேசங்களை அவன் அறிந்திருந்த வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தான். இது அப்படி இல்லையே. உதாரணமாக மனிதனுடைய பாவ நிலை. தியோசபிக்கல் சொசைட்டி மனிதன் நல்லவன். இந்த மாதிரி விவரமாச்சும் தெரியணுமே நம்ம பிள்ளைங்களுக்கு. வேதமாச்சும் தெரியணும், சத்தியமாச்சும் தெரியணும். அது கூட தெரியலன்னா என்னங்க செய்ய முடியும்? ஆர்தர் டபிள்யூ பிங் சிந்திக்க ஆரம்பித்தார். வேதத்தின் அடிப்படையில மனிதன் கடவுளால் படைக்கப்பட்டவன். படித்த மனிதன் பாவத்தில் விழுந்து போனவன். மனிதன் பாவத்தினாலே அடிமைப்பட்டு பாவ பழக்கத்துக்கு அவன் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இவன் தான் மனிதன். ஆனா அந்த தத்துவம் என்ன சொல்லுது? மனிதன் நல்லவன், அவன் படைப்பில் நல்லவன், அவன் பாவமற்றவன். பாவம் என்பது மாயை, சும்மா தற்காலிகமானது. அது மனிதனுடைய ஆத்மாவை பாதிப்பது கிடையாது. ஆக இப்படிப்பட்ட போதனைகள் அவனுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் குழப்பத்தை கொண்டு வந்தது. கொஞ்ச நாள் அவன் மென்டலி சிக், மன கோளாறு ஏற்பட்டு அவன் நோய்வாய்ப்பட்டான். ஏன்னா அவன் சிந்திக்க ஆரம்பிச்சான், எது என் வாழ்க்கையின் பாதை? கிறிஸ்துவா தத்துவமா? போதனைகள். இங்க நிறைய பேர் தவறான போதனைகளினால நம்ம நாடை விட வெளிநாட்டுலதான். வெளிநாட்டுல கடவுள் மறுப்பு கோட்பாடு, ஹியூமனிசம், ஏதிசம், இன்னும் எத்தனையோ தவறான உபதேசங்களினால இன்றைக்கு வாலிப மக்கள் தவறான பாதைக்கு சென்று கொண்டிருக்கிறார். சாட்டனிசம் இருக்குதுங்க வெளிநாட்டுல. கர்த்தர் கிருபையாக ஆர்தர் டபிள்யூ பிங்கை சந்தித்தார். 2 ஆண்டுகள் கழித்து பிங்க் விடுதலையாக்கப்பட்டார். 1895 முதல் 1955 வரை ஒரு தலை சிறந்த வேத விற்பனராக இந்த உலகத்துல வாழ்ந்தவர். தன்னுடைய வாழ்க்கையில சொல்லி முடியாத பாடுகளை, சிலுவைகளை சுமந்தவர். 60 ஆண்டுகள் ஒரு உத்தம போதகனாக தேவனுடைய சத்தியத்தை பிரசங்கிக்கிறவர் இருந்தார். 60 ஆண்டுகள் சொல்ல முடியாத பாடுகளின் பாதையிலே கடந்து முடித்தார். ஏன் நான் சொல்றேன்னா அதுதாங்க 2வது தீர்மான. வாழ்க்கையில எந்த போதனைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன்? யார் என்னுடைய வழிகாட்டி? எது என்னுடைய தத்துவம்? To whom I will submit myself? யாருக்கு என்னை நான் அர்ப்பணிப்பேன்? இன்றைக்கு கள்ள தீர்க்கு தரிசிகள் அதுதான் சொல்றது. கள்ள தீர்க்கு தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் எதமா பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள்? மன மாற்றத்தை அல்ல, அவர்கள் மன மாற்றத்தை மறுதளிப்பவர்கள். ரட்சிப்பை பரியாசம் பண்ணுகிறவர்கள். சுய வழியை, சுய கிரியையை, சுய புண்ணியத்தை, சுய நீதியை, சுகபோகத்தை இந்த உலகத்துக்கு பிரசங்கிக்கிறவர்கள் தான் கள்ள தீர்க்கு தரிசிகள். உங்களுடைய வழிகாட்டியா? 3வது உண்மை ஆண்டவர், 3வது அம்சம் நீ தீர்மானிக்க வேண்டியது. மத்த 7வது அதிகாரத்தின் 24 முதல் 27 வசனங்களை சொல்கிறார். உன்னுடைய அஸ்திபாரம் எது? உன்னுடைய அஸ்திபாரம் எது? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ? புத்தியுள்ள அஸ்திபாரம். வாட் இஸ் யுவர் பவுண்டேஷன்? உன் வாழ்க்கையின் அடித்தளம் என்ன? அஸ்திபாரம் என்ன? போதை அருந்துகிற மக்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். ஹலோ, என்னிடத்துல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஐயா இனி நான் உலகத்துல வாழ விரும்பலைங்கய்யா, என் வாழ்க்கை சிதைந்து போச்சு ஐயா, என் வாழ்க்கை சீரழிந்து போச்சு, என் வாழ்க்கை நொந்து போச்சுங்க, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? நான் செத்துறேன் ஐயா, நான் ஏன் சாக கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்டேன்.
நீங்க வர விரும்புறீங்களா அந்த மக்கள் எல்லாம் சந்திக்க? தயவுசெய்து என்ன என்னோட தொடர்பு கொள்ளுங்க. ஒவ்வொரு மாதம் முதல் வாரம் வெள்ளிக்கிழமை 7 மணிக்கு போதை மற்றும் எச்ஐவி பாதிக்கப்பட்ட மக்களோடு நான் போய் சுவிசேஷத்தை அறிவேன். நீங்க வாங்க என்னோட கூட, உங்க உங்களுடைய சாட்சியை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த கேள்வி கேட்டாங்க, நான் ஏன் இந்த உலகத்துல வாழ வேண்டும்? எவ்வளவு உண்மை எப்ப கேக்குறாங்க? தமிழ்ல பழமொழி சொல்லலாம், இப்ப கரெக்டான நேரங்க. தலைக்கு மேல வெள்ளம், ஜான் போனா என்ன, முளம் போனா அதை கலந்து நான் ஒருத்தேன். வெள்ளம் எப்படிமா போய் நிக்குது? இடுப்புக்கு கீழங்க, தலைக்கு மேல போய் அது எவ்வளவு போனா என்னதான் முழுகிட்ட போயிடுறான் போனே. அதான சொன்ன பாசியில, நம்ம பாசியில கணக்கு போட்டிருந்தான், எவ்வளவு சார் போகுது தலைக்கு மேல? மட சாம்பிரான் தலைக்கு மேல போயிடுச்சு வெள்ளம், அதெல்லாம் போயிட்டு நான் போன உட்காந்துக்கிறிய. உடம்பு போச்சு, குடும்பம் போச்சு, வேலை போச்சு, மதிப்பு போச்சு, முடிவு. மத்திய 7:13 இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வரி விசாலவுமாயிருக்கிறது. போதுங்களா? அதாவது முடிவு, முடிவு வாழ்க்கையின் ஆரம்பம் மாத்திரமல்ல, அதனுடைய வாழ்க்கையின் பயணங்கள் அதாவது இன்ஃபுளுசஸ் மாத்திரமல்ல, அதனுடைய முடிவு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியம். பா ஆண்டவர் சொல்ற, உன்னுடைய முடிவை நீ எப்படிப்பா தீர்மானம் பண்ண முடியும் கேக்குறியா? சார் நான் சார் என்ன வாழ வைக்குமா சாவடிக்குமா? அன்னைக்கு கேட்ட கேள்வி, அன்னைக்கு வேலை செஞ்சுதான் மூல, இன்னைக்கு தூக்கி போட வேண்டியதானே. போதை சாப்பிடுறப்பா எந்த ஒரு பழக்கமா இருக்கட்டும், போதை இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இது எதற்கு? இது என்னை வாழ வைக்குமா? இது என்னை சாகடிக்குமா? அந்த கேள்வி அன்னைக்கு கேட்கலையே. இதுக்குதான் ஆண்டவர் தீர்மானிக்கும் திறனை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த உன்னுடைய தீர்மானத்தினால முடிவுக்கு வந்த அப்படியே போயின்னு இருப்பான். 25 எனக்கு என்ன சொல்றாரு, இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து சாத்தானுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்கு போயிருங்கப்பா. நீங்க தானே முடிவெடுத்தீங்க, எங்களுக்கு வாழ்வு வேண்டாம், எங்களுக்கு ஜீவன் வேண்டாம், எங்களுக்கு பரிசுத்தம் வேண்டாம், எங்களுக்கு கிருபை வேண்டாம், எங்களுக்கு ரட்சிப்பு வேண்டாம், எங்களுக்கு மோட்சம் வேண்டாம். யாருப்பா எடுத்தது தீர்மானம்? நீ தானே ராஜா எடுத்த, போய் நிறு ராஜான்ற. நீ தானே நீ தானே முடிவு பண்ண, இயேசு வானான நான் முடிவு பண்ணலன்ற. ஆக ஏன் மனிதனுக்கு தீர்மானிக்கும் சக்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? நியாய தீர்ப்பு நாளிலே எந்த நாவும் அவருக்கு எதிராக பேச முடியாது. ஒரு நாவு கூட நீதியும் பரிசுத்தமும் ஞானமும் அன்பும் உள்ள கடவுளுக்கு விரோதமாக. ஐயா நிகழ்ச்சியில பார்த்த கடவுள் தப்பு செஞ்சிட்டாருன்னு சொல்லுங்க டிவி. கடவுளின் வாழ்க்கையில தப்பு செஞ்சிட்டார் சார். கடவுள் தப்பு செஞ்சிட்டாரா? எனக்கு அருமையானவர்களே, இந்த கடவுள் தப்பு செய்யறவர்கள், நீங்க சொல்ற கடவுள் வேற யாராச்சும் இருக்கு. ஏன் தீர்மானிக்க வேண்டும்? அது நித்தியத்தை முடிவு செய்வது, உன்னுடைய தீர்மான நித்தியத்தை முடிவு செய். ஆகையினாலதான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது அங்கு மனித சித்தத்துக்கு ஒரு சவால் விடப்படுகிறது. An appeal is given to the human will. நல்ல கவனிச்சு, சுவிசேஷம் அறிவிக்கப்பட போது என்ன என்னமா சவால் கொடுக்கப்படுது? மனம் திரும்பி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அண்டையில வா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடு அப்படின்னு ஒரு அப்பீல். An appeal to the will of man. அது என்ன சார், அப்படி கொடுக்கறதுனால நம்ம கொடுக்கறதுனால அவன் வர்றது இல்ல. அதுதான் நாங்க 2 சிந்தனை பண்ணோம் பைபிள் ஸ்டடியில. தேவனுடைய கிரியையினால, தேவனுடைய கிருபையினால, பரிசுத்தாவியினுடைய செயலினால அவன் சிலுவை அந்தையில இழுத்து கொள்ளப்படுகிறான். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத மனிதன் தன்னுடைய சுய சித்தத்தினாலே கிருபையை அசட்டை செய்கிறார், அசட்டை செய்கிறார். என்னுடைய தீர்மானம், என்னுடைய தெரிந்தெடுப்பு. 12 13 2 இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். ஆக என்ட்ரன்ஸ், என்னுடைய தீர்மானத்தின் முதல் படி எந்த வாசல்?
இடுக்கமானதா விசாலமானதா. ஆகிய இந்த வாசல் என்னுடைய பாதையை முடிவு செய்கிறது. அந்த பாதை எனக்கு வழி துணைவர்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன். திருப்பி அபுசலீம் சும்மா அனாவசியமா நான் பேசினேன். I'm not wasting my time. How precious is time? அபுசலீம் 11 வயதுல மும்பைக்கு ஓடி வந்தான். அவனுடைய வழி துணைவர்கள் யார்? போதை சாப்பிடுகிறவர்கள், பிற்பாடு தாதாக்கள், பிற்பாடு தவறான வழியிலே துணிகரமாக பாதக செயல்களை புரிகிற மனிதர்கள், வழி துணைவர்கள். ஆக ஒரு தீர்மானம் இன்னொரு தீர்மானுக்கு வழி நடத்தது. அந்த தீர்மானம் அந்த தீர்மானத்துக்கு. அதான் ஒரு ஞானி சொன்னான், லைஃப் இஸ் எ செயின் ஆஃப் டிசிஷன்ஸ். வாழ்க்கை என்பது தீர்மானங்களின் கோர்வை. ஆக இன்றைக்கு உட்கார்ந்து யோசனை பண்ணி பாரு, இன்னைக்காச்சும் சிந்தனை பண்ணி 2005 டிசம்பர் மாசம் 4ஆம் தேதியா 4ஆம் தேதி கொஞ்சம் யோசனை பண்ணு, ஏன் என் வாழ்க்கை இன்னைக்கு நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன்? நான் என்னுடைய ஆரம்பம் எங்கே? என்னுடைய பயணம் எப்படி? இந்த பயணத்தில் எனக்கு வழி துணைவர்கள் யார்? ஹூ ஆர் த கம்பானியன்ஸ்? அந்த அந்த வழி துணைவர்களை நான் எப்படி தெரிந்து கொண்டேன்? முடிவு அந்த அந்த கட்டத்தில் முடிவு உங்களுடைய கருத்தில் இல்ல, உங்கள் மேல் செலுத்தப்படுகிறது. ரெண்டு முடிவு தான் இருக்குது என்றார் ஆண்டவர். 14ஆம் வசனத்துல ரெண்டு முடிவு தான் இருக்குது. ஜீவனுக்கு போகிற வாசல், இன்னொரு வாசல் கேட்டுக்கு போகிற வாசல். என்ன சார், ஏன் சார் அது நெருக்கமா இருக்குது? அதுக்கு ஒரு 3 குறிப்பை சொல்ல விரும்புகிறேன். ஏன் அதுக்கு வழி நெருக்கமான பாதைன்னு சொல்லப்படுது, அல்லது ஏன் இயேசு அதை சொல்லுகிறார்? ரொம்ப எளிமையான உண்மைகளை ஆண்டவர் விளக்குகிறார். ஜீவனுக்கு போகிற வழி வாசல் ஒன்றுதான். தேர் இஸ் ஒன்லி ஒன் வே. இந்த உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் உண்டு, எத்தனையோ மதங்கள் உண்டு, எத்தனையோ போதனைகள் உண்டு, எத்தனையோ தத்துவங்கள் உண்டு, எத்தனையோ தலைவர்கள் உண்டு. இவள் எல்லாவற்றின் மத்தியிலும் ஒரே ஒரு வழிதான் ஜீவனுக்கு நடத்துவது, இல்லைங்களா? அப்போஸ்தலர் 4:12 வழிதான். அதனால்தான் அது நெருக்கம், பல வழிகள் கிடையாது, சரிங்களா? இரண்டாவது, ஏன் அது நெருக்கமான வழி? இந்த நெருக்கமான வழி என்பது மனம் திரும்புதலின் வழி, மன மாற்றத்தின் வழி. இட் இஸ் அ வே ஆஃப் ரிப்பன்டன்ஸ், இட் இஸ் அ வே ஆஃப் கன்வர்ஷன். மனம் திரும்புதலின் வழி, மன மாற்றத்தின் வழி. மீதி எந்த சமயத்திலும் எந்த மதத்திலும் இதை பத்தி எந்த உண்மையும் அல்லது மறுபிறப்பு என்கிற ஒரு அனுபவமே கிடையாது. அதை பற்றி இந்த உலகத்தின் மக்களோ இந்த உலகத்தின் தத்துவங்களோ அதை அவர்கள் அறியவும் மாட்டார்கள், அதை அவர்கள் சொல்லவும் மாட்டார். மறுபிறப்பு, மறுபிறப்பு. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் அது நெருக்கமான பாதை, அது இடுக்கமான வாசல், மறுபிறப்பு. ஆக மறுபிறப்பு இன்றி ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இந்த மறுபிறப்பை மனிதன் தீர்மானிப்பதல்ல, மனிதனுடைய விருப்பத்துக்கு உட்பட்டதல்ல, தேவனுடைய கிருபையினாலே. மத்தேயு 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 19:21-22 மத்தேயு 19:21-22 இவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஆக மூன்றாவது உண்மை, ஏன் இது இடுக்கமான வழி? உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று. இட் இஸ் அ வே ஆஃப் சாக்ரிஃபைஸ், செல்ஃப் ரெனௌன்சியேஷன். அது ஏன் சார் நெருக்கமானது? அது என்னை நான் தியாகம் செய்ய வேண்டும், என்னை வெறுக்க வேண்டும். என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய உடைமைகள், என்னுடைய ஆஸ்திகள் அனைத்தையும் விட்டு அவரை பின் செல்ல வேண்டும். டிமாண்டிங், ஆங்கிலத்தில் சொல்ற மிக கடுமையான ஒரு கட்டளை. நான் யாரு எல்லாத்தோட வந்துடுறேன் சார். ஐயோ, நீ அப்படி வர முடியாது ராஜா. நீ பரலோகத்தின் சுதந்திரவாளியாக மாற வேண்டுமான உனக்குள்ளது எல்லாவற்றையும் விட்டு. அது தியாகத்தின் வழி, அது பாடுகளின் வழி, அது சுய வெறுப்பின் வழி. 14 என் நிமித்தமாக தகப்பனையாவது, தாயையாவது, சகோதரியாவது, சகோதரிகளையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது வெறுக்காவிட்டால் ஐயோ ரொம்ப கஷ்டம்.
அதுக்காக துறவி அப்படின்னு நம்ம போன வாரம் சிந்திச்சோம். இந்து மதத்தின் துறவரம் அல்ல, கிறிஸ்தவ துறவரம். கிறிஸ்தவ துறவரம் என்பது கடவுள் வைத்திருக்கிற சமுதாயத்தில் நான் பற்று அற்றவனாக, ஆசை அற்றவனாக, சுயநலமற்றவனாக வாழ வேண்டும். என்னுடைய உடைமையினாலும், என்னுடைய உழைப்பினாலும், என்னுடைய தியாகத்தினாலும், என்னுடைய அன்பை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு கடினமானது பாருங்க. ஏன் அது நெருக்கமானது? அது ஒரே ஒரு வழி, கிறிஸ்து, கிறிஸ்துவின் சிலுவை. ஏன் அது நெருக்கமானது? அது மனம் திரும்புதலையும் மரபிறப்பையும் உள்ளடக்கியது. ஏன் அது நெருக்கமானது? அது எல்லாவற்றையும் விற்று கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியது. அந்த 22 நீங்க படிப்பீர்கள், ஆனால் 22 படிங்க. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாயிருந்த படிக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட போது அடைந்தவனாய் அவன் போய்விட்டான். பாத்தீங்களா? அதை தெரிந்து கொள்ளுகிறவர்களோ சிலர், தெரிந்து கொள்ளுகிறவர்களோ சிலர். திருப்பி அந்த கேள்வியை நம்ம பார்த்து கேட்போம். என்னுடைய வாழ்க்கையின் 3 முக்கிய தீர்மானங்கள். என் வழியை தெரிந்தெடுப்பது நானா, கடவுளா? என் பாதையை வழி நடத்துவது, எனக்கு ஆலோசனை தருகிறவர்கள் தெய்வீக சத்தியமா, இந்த உலகத்தினுடைய பொய் தீர்க்க தரிசிகளா? என் வாழ்க்கையின் அஸ்திவாரம் இந்த உலகத்துக்கு எடுத்த பணம், புகழ், அதிகாரம், இன்னும் எதுனா சேர்த்துங்க, வாட் எவர் இட் இஸ், இவைகளா அல்லது இயேசுவின் சத்தியமா? என் வார்த்தைகளை கேட்டு எது என் வாழ்க்கையின் அஸ்திபார். ஆக இந்த வாழ்க்கை பயணத்திலே நான் ஏன் நெருக்கமான பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும்? அதுதான் ஜீவனுக்கு வழி நடத்துவது. இந்த உலகத்தின் வழி, விசாலமான வழி, கேட்டுக்கு செல்வது. ஏன்னா அந்த பல வழிகள் உண்டு. அது பல தீமைக்கு பல வழிகள் தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உலகத்தை சுற்றி. There are many, many evil ways. மனிதன் கெட்டு அழிந்து போவதற்கு ஒரு வழி இல்ல, பல வழிகள் இந்த உலகத்தில் இருக்குது. அது மாயையான வழி, வஞ்சிக்கும் வழி. மாயின்றது ஒரு நிலங்க, வஞ்சிப்பது இன்னொரு நிலங்க. அது என்னையே அழிக்கும் வழி, விட்டில் பூச்சின்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் மின்சார விளக்கு நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். அந்த காலத்திலாம் இந்த மண்ணெண்ணெய் விளக்கு, திரி விளக்கு, அப்புறம் லேண்டன் விளக்கு தான் வச்சிருக்கோம் இல்லைங்களா, லேண்டன் விளக்கு. அப்ப இந்த விட்டில் பூச்சிகள் அந்த விளக்கு ஒளியை கண்டு அந்த லேண்டன் கிட்ட வந்தா என்ன ஆகும்? அந்த சூடுல அது செத்து போகும். அல்லது அந்த தீ பிழம்புல அந்த விட்டில் பூச்சி பட்டு மடிந்து போகும். அப்படிதான் கேட்டுக்கு போகிற வாசல் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது, கவர்ச்சியா இருக்குது சார். இல்ல, கவர்ச்சி, அப்புறம் கிளர்ச்சி. மனித உடம்பில் கிளர்ச்சியை உருவாக்குது, பரவசத்தை உருவாக்குது, முடிவில் அழிவை கொண்டு வரும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். நம்ம முடிவுக்கு வரும், தியானத்தினுடைய முடிவு. என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையின் தன்மை பரிசோதிக்க 12 வசனம் என எச்சரிக்கிறது. என்னமா 12 வசனம்? மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நான் ரட்சிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் நான் ஞானஸ்தானம் எடுத்த போது செய்த உடன்படிக்கை என்ன? ஆண்டவரே, இனி நான் எனக்காக அல்ல, இனி இந்த உலகத்துக்காக அல்ல, இனி இந்த உலகத்தின் மாயையான காரியங்களுக்காக அல்ல, நான் உமக்காக வாழப்போகிறேன் என்று தீர்மானம். அதான உடன்படிக்கை. ஏன்? நீர் என் ஆண்டவர், நீர் என் இரட்சகர், நீர் என் ஆத்மாவை முடிய விலை மதிக்க முடியாத ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டிரே. நான் ஏன் இந்த உலகத்துக்காக வாழ வேண்டும்? இந்த உலகம் என்னை வாழ வைக்காது, இந்த உலகம் என்னை திருப்தி செய்யாது, இந்த உலகம் என்னை வஞ்சிக்கும், இந்த உலகம் என்னை அழித்து போடும். இந்த அழிவிலிருந்து, பாவத்திலிருந்து, தீமையிலிருந்து என்னை நீ ரட்சித்திரே. நான் உமக்கு சரணாகதி. நானும் உடன்படிக்கை செஞ்சேன் இல்லைங்களா? அப்ப கணக்கு போடு. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் தன்மை இந்த 12 வசனத்தை பிரதிபலிக்குதா? நம்ம 12 வசனம், நான் எவைகளை மற்றவர்கள் எனக்கு செய்ய விரும்புகிறேனோ அவைகளை நான் செய்ய வேண்டும். இதை மாத்தி சொல்லணும்னா, நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் 2 கற்பனையில, 2வது கற்பனை
இஸ்ரவேலை கேள், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இதற்கு இணையான இரண்டாம் கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. கண்ட சகனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 3:16 படி. 1 யோவான் 3, அது ஒரு அருமையான பகுதிங்க. 1 யோவான் 3:14 படிக்கணும், 16. தலைவராக மெய்ப்பராக என் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை வெறுத்து இந்த உலகத்தில பாடுகளையும் நிந்தையையும் ஏற்றுக்கொண்டு நான் ஜீவனுக்கு போகிறேன். ஆக நான் ஜீவனுக்கு போகிற பாதையிலே சென்று கொண்டிருப்பேன். ஆனால் நான் என்னமா செய்யணும்? என்னுடைய சகோதரத்தில அன்பு கூற வேண்டும். என்னால் அன்பு கூற முடியாது சார். யாகத்துக்கு அடையாளம் இருக்குதுங்களா? Do you have any marks of sacrifices? ரொம்ப அன்போடு கேட்கிற பலர், பல வருஷங்களாக நான் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னைக்கு நேத்தா பாக்குறேன், உங்களுடைய வாழ்க்கையில தியாகத்துக்கு அடையாளங்கள் இருக்குதா? 1 கொரிந்தியர் 13 சொல்ற, அன்பு சகலத்தையும் தாக்கும், சகலத்தையும் இழக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் கொடுக்கும். என்ன சார் அந்த அன்பிலே நான் வளர்ந்து கொண்டு இருக்கிறேனா? என்னங்க இந்த 12 வசனத்துல 3 உண்மைகளை ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். அதாவது பக்தி என்பது, விசுவாசம் என்பது, சீசத்துவம் என்பது செயல்முறை. இட் இஸ் பிராக்டிக்கல். இது வெறும் நான் தியானம் பண்றேன் சார், நான் அப்படி சார், ஐயோ நான் யோகம் பண்றேன் சார், இது அப்படி இல்லை சார். இட் இஸ் வெரி பிராக்டிக்கல். நீ அன்பு செய்ய வேண்டும். உன்னிடத்திலே கடவுளுடைய அன்பு பிரவேசித்திருக்குமானால் அந்த அன்பு உன் மூலமாக பிறரிடத்துக்கு செல்ல வேண்டும், பிறரிடத்துல வழிந்தோட வேண்டும், அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். The love should be expressed. உங்க வாழ்க்கையில அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்குதா? இரண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த இந்த அன்பினுடைய எல்லை என்ன சார்? 12 வசனத்துல எவைகளை என்னெல்லாம் மக்கள் உங்களுக்கு செய்யணும்னு விரும்புகிறீங்களா அவைகளை, அது மாத்திரம் இல்ல, எவர்களுக்கெல்லாம் நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம். There is no limitation. இவர்களுக்கு தான் சார் நான் அன்பு செய்வேன், எனக்கு நண்பர்கள் உறவினர்கள் வேண்டியவர்கள் இல்ல இல்ல இல்ல, வேண்டாதவர்கள், எதிர்ப்பவர்கள், பகைக்கிறவர்கள், சத்துருக்கள், உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அனைவருக்கும் நீ செய்வார். அதனுடைய விரிவு 3. அதனுடைய தன்மை, அதனுடைய தன்மை என்னமா? இழப்பது, தியாகம் செய்வது. கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 4:9 படிங்க. 1 யோவான் 4:9, தம்முடைய ஒரே பேரான குமாரனினாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால். ஆக கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? கடவுள் அன்பு கூர்ந்தார், கடவுளுடைய அன்பு வெளிப்பட்டது, கடவுள் தமது குமாரனை தந்தார் நமது பாவத்துக்காக, நம்முடைய மீட்புக்காக. அப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த அன்பு வெளிப்படுதா? தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் எங்கு எப்படி சென்று கொண்டிருக்கு? வாழ்க்கையிலுடைய 3 முக்கிய தீர்மானங்களை நீங்கள் எந்த அடிப்படையில் எடுத்தீர்கள்? யார் உங்கள் வாழ்க்கையின் வழியை தீர்மானிப்பது? யார் உங்கள் பாதையை அமைப்பது? எது உங்கள் வாழ்க்கையின் முடிவை தீர்மானிக்கிறது? எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ மனம் திரும்பலாம், இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் உன்னை ஒப்புக் கொடுக்கலாம், இன்றைக்கு ஆண்டவரே என்னுடைய குருட்டாட்டம், என்னுடைய முரட்டாட்டம், என்னுடைய கீழ்ப்படியாமை, என்னுடைய அசட்டைத்தனம், என்னுடைய பாவ இச்சையான வழி இவைகளே, நான் உணர்ந்தவனாக மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுக்கலாம். ஜீவனுக்கு போகிற வாசல் அது கிறிஸ்து, ஒரே வழி. ஜீவனுக்கு போகிற வாசல் அது மறுபிறப்பு, அது தெய்வீக செயல். ஜீவனுக்கு போகிற வாசல் அது தியாகம், அது அன்பின் வழி. ஆண்டவரே நான் எனக்காக இல்ல, உமக்காக இந்த உலகத்தில் வாழவே
எங்கள் அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, இந்த காலை வேளையிலே நாங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்களுடைய சுய நலமான, சுய இச்சையான, சுய மகிமைக்குரிய வழிகளை நாங்கள் விட்டு விலகி உம்முடைய நீதியின் பாதையிலே, சத்தியத்தின் பாதையிலே, அன்பின் பாதையிலே உம்மை பின் செல்ல எங்களுக்கு உதவி செய். ஆவியானவரே, உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நீர் காத்துக்கொள்ளும். அருமரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.